எல்லாருக்கும் வணக்கம். நல்லவேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு குழந்தை தலைமுறைகளை பார்க்கும்பொழுது தோணுதுங்க. உண்மையிலேயே சில கருத்துக்களை நான் பதிவு செய்யணும், வருத்தமான விஷயமாகத்தான். இன்றைய குழந்தைகள், இந்த 2 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் எப்படிலாம் வளர்கிறார்கள் அல்லது எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. நம்ம என்ன அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் என்ன வயசில் இருப்பாங்கன்னா ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த தலைமுறை தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஏன் சொல்றேன்னா, அந்த 2-10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு தன்னுடைய உறவுகளே தெரியலைங்க. பெரியப்பா, சித்தப்பா, என் அண்ணன், எங்க ஒண்ணு விட்ட தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, பாட்டி, அவங்களுடைய உறவுகள், மாமா, அத்தை, சின்ன சித்தி, பெரிய சித்தி, பெரிய அத்தை, தெரியலைங்க. நிறைய பேர் வீட்டில் என தெரியப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலும் என்னுடைய இந்த குழந்தைகளையே கையில் வந்து செல்போனோடய இருக்குங்க. எல்லார் வீட்டிலையுமே குழந்தைகள் செல்போன், செல்போனை பயன்படுத்தாத குழந்தை நீ கிடையாதுங்க. உண்மையை சொல்கிறேன், அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் பெரும்பகுதி நேரம் எங்கே செலவு பண்ணுது? ஒன்று வீட்டில் அப்பா அம்மாட்ட பண்ணுது, அடுத்து ஸ்கூல் போனால் அந்த சின்ன அந்த ஒரு வட்டம், அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னு, அப்புறம் அது காலேஜுக்கு போனால் காலேஜ்னு ஒரு சிறிய வட்டம், அந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வேலைக்கு போனோம்னா ஒரு சிறிய வட்டம், அவ்வளோதான் அதனுடைய உலகம். பெரும்பகுதி இந்த குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கிறது எங்கன்னா செல்ஃபோன் அப்படிக்குள்ளே போதுங்க. அதை பார்க்குதுங்க, ஷார்ட்ஸுங்க கற்றுக்குறாங்க அவங்க, அது ஒரு தனி உலகமாக இருக்குது இன்றைக்கி செல்ஃபோன். இப்போ அதிக நேரம் அந்த செல்ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணி செல்ஃபோனுடைய வாழ்கிறார்கள் என் குழந்தைகள், வாழ்க்கையையும் கற்றுக்கொள்கிறார்கள். அது கற்றுக் கொடுக்குது அந்த ஒரு ஷார்ட்ஸு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜு, என்னென்னமோ இருக்குங்க புதுசாக, அதெல்லாம் அதுலேருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள் என்னுடைய குழந்தைகள். அப்படியே அந்த கேரக்டராகவே மாறுறாங்க, அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை அதுக்கு பேசுறது, அதை செய்கிறது, அது நடந்துக்கிறது, அங்கே நடக்கிறது எல்லாமே உண்மையின்னு நம்பிக்கொண்டு என் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக விஷுவலாகவும் ஆடியோவாகவும் கேட்குற விஷயங்கள் மூளையில் பதியும், அதுக்குள்ள இதுதான் பொழுக்க வாழ்க்கை, இப்படித்தான் நாமளும் இருக்கணுமோ என்று கற்றுக்கொள்கிறது என்னுடைய குழந்தை. அப்புறம் அது 20-25 வயசு வரும்பொழுது, ஒரு 30-40 வயசு எதை வெளிப்படுத்தும், அங்கிருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ அவ்வளோதாண்டா உலகம்ட்டு. அதனாலதான் நீ பாருங்க, நிறைய குழந்தைகளை செல்ஃபிஸ் குழந்தைகளாக மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப செல்ஃபிஸா இருக்குங்க, அக்ரெசிவா இருக்குங்க, பிடிவாதமாக இருக்குங்க நிறைய குழந்தை. எஸ், எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சது, நான் நினைக்கிறது சரி. பேரண்டே இருந்தாலும் என்னுடைய நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணுங்கிற அளவுக்கு குழந்தை தலைமுறைகளை மாற்றி கொண்டிருக்கிறோமே. நான் எல்லா குழந்தையும் சொல்லாட்டிலும் மாறிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. அப்போ இது எப்படி இருக்கும் அந்த குழந்தை? அந்த குழந்தையால சக சமூகத்தில் ரியாக்ட் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு சரின்னு பட்ட விஷயங்களை செய்கிறவங்களோட மட்டும்தான் இவங்களால அடாப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணும், ரியாக்ஷன் ஆகும், நெகட்டிவ் ரியாக்ஷன், சண்டை, சச்சரவு, பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், இப்படித்தான். வேலை வாக்கு இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என் அன்பு மக்களே. நாடே தயவு செய்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த கருவிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுவே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தனா எப்படி இருக்கும்? நாம கற்றுக் கொடுப்போங்க. கொஞ்சம் விழித்தெழுங்கள், அன்பை கற்றுக் கொடுங்க, நட்பை கற்றுக் கொடுங்க, தர்மத்தை கற்றுக் கொடுங்க, அறத்தை கற்றுக் கொடுங்க, வாய்மையை கற்றுக் கொடுங்க, நேர்மையை கற்றுக் கொடுங்க. உள்ளங்க முக்கியமா உங்களுடைய சொந்தக்காரங்க யாருங்க இதை மொதல் காட்டி கொடுங்க, அவங்கள தெரிஞ்சுக்கட்டும், அவங்கள்ட்ட பேசட்டும், நிறைய உறவுகளின் நண்பர்கள்ட்டையும் கலந்து பேச நம்ம குழந்தைகளுக்கு கொடுங்கள். இல்லையென்றால் எதிர்காலத்தில் எப்படி பேச வேண்டும், நமக்கான உறவுகளையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட மாறுபட்டு போய்விடுமோ என்கிற கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது. செய்வோம், இது சரியான தருணம். கருவிகள் இயந்திரங்களோடு வாழ 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 பழக்கப்படுத்த என் குழந்தைகளும் இயந்திரமாக மாறிவிடுமோ என்கிற பயத்தை சொல்கிறேன். மனித உணர்வுகளை கற்றுக் கொடுங்கள், அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் உணர்வுகளோடு வாழும் என் குழந்தைகள். நன்றி, வணக்கம்.